வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வெஜ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்லிக் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜ் பாஸ்தானால் நம்ம மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெப்பர், அப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் சாஸ் ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டி வெஜ் பாஸ்தா ரெடி. Thanks for watching. Next video la meet pannalam. Bye.